எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் அலகர் கோவில், அங்கே தான் போய்கிட்டுருக்கேன். ஸோ மதுரையிலேருந்து ஒரு 16 கிலோமீட்டர். ஸோ இங்கே உள்ளே வந்துட்டேன். ஸோ உள்ளே வந்துட்டு கோவிலை பற்றின வரலாறு உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே கோவில் இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அலகர் மலை அடிவாரத்துலேருந்து சுமார் 2 கிலோமீட்டர் உயரத்தில் முருகனோட 6 படை வீடு ஒன்று இருக்குது. அதோட பேர் பார்த்திங்கன்னா பலர் முதிச்சோலை. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குது, ராக்காயி அம்மன் கோயில். அங்கே பார்த்திங்கன்னா நீர் ஊற்று வந்துகிட்டே இருக்கும், 24 ஹவர்ஸும் வருஷம் ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கும். அங்கே தான் போயிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கதா முருகனோட 6 படை வீட்டில் ஒன்றான பலர் முதிச்சோலை. முன்னாடிலாம் இதை வந்து சோலை மலைன்னு கூறுவாங்களாம், இப்போ வந்து பலர் முதிச்சோலைன்னு மாற்றிட்டாங்க. அண்ட் இங்கே தான் முருகப்பெருமான் ஔவையாருக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்ட தலைமை இதுதான். அண்டு இங்கே பார்த்திங்கன்னா முருகனுக்கு வந்து 3 அடி உயரத்தில் ஒரு வேல் இருக்குது, அங்கே வந்து சன்னதியும் உள்ளன்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கேருந்து பக்கத்தில் போனீங்கன்னா ராக்காயி அம்மன் கோயில் உள்ளது. இங்கே வந்து ஒரு தண்ணி வந்து பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டே இருக்கும், அது எங்கேருந்து வருதுன்னு யாரும் கண்டுபிடிக்கலை. அதுக்கு பேர் நுபூர கங்கைன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், நிறைய குரங்கள்லாம் இருக்குது. சுற்றி மலையாக இருக்கிற வழியாக சோழ மலைன்னு நினச்சாங்க. இப்போ பல இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அழகர் கோவில். ஸோ இந்த அழகர் கோவில் பார்த்தீங்கன்னா திருமாலிருந்து சோலை மாபெரும் குன்றம் என்ற 2 பெயர்களை கொண்டுள்ளது. அண்ட் கருவறையில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பரமசுவாமி அண்டு சுந்தர பெருமாள் வீற்றிருக்கார். பாண்டிய மன்னர்கள் அண்ட் விஜயநகர மன்னர்கள், மதுரை நாயக்க மன்னர்கள் ஆகியோர் திருப்பணிகளை இக்கோயில் கொண்டுள்ளதாக சொல்கிறாங்க. இதுதான் கோயிலோட குட்டி வரலாறு சொல்லியிருக்கேன், ஃபுல்லாக சொல்லுங்கள். இந்த மரத்தில் என்ன கட்டி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாதவங்க இந்த தொட்டில் கட்டினா குழந்தை பிறக்கும்னு அந்த காலத்தில் இருந்து ஒரு ஐதீகம், அதான் கட்டி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குல்ல. ஓகே காய்ஸ், இதோட இந்த விளாக் முடியுது. அவ்வளோ பெரிய விளாக்லாம் கிடையாது. ஸோ அழகர் கோயிலை பற்றின ஒரு குட்டியான ஒரு வரலாறு, அதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த விளாக்லாம் உங்களுக்கு பண்ணுறேன்.